ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி ஒரு ஹெல்மெட்டோட ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க இந்த ஹெல்மெட்டு. ஸோ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ நானும் நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறது பார்த்துருக்கேன். இந்த ஹெல்மெட்டு இது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ஹெல்மெட் வந்து எக்ஸோருங்கிற ஒரு பிராண்டோட ஹெல்மெட் தான். ஸோ இந்த ஹெல்மெட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. 1600 grams வெயிட் இருக்குது இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா. இதோட வைசர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபோகன் ஆன்டி ஸ்க்ராச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது போட்டு பார்ப்பேன் எவ்வளோ எப்படி இருக்குன்னு. இது போட்டால் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் தெரியுது, ஆனால் நல்லா ஃபிட்டாக இருக்குது இந்த ஹெல்மெட்டு. ஸோ அந்தளவுக்கு ஷேக்கியாகவும் இல்லை. இதில் வந்து ரெண்டு வேரியண்ட் வருது, ஒன்று வந்து க்ரீன் வித் பிளாக் வருது, இன்னொன்று வந்து ரெட் வித் பிளாக் வருது. அதே மாதிரி இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபினிஷில் அழகாக ஒரு ஸ்பாய்லர் கூட வருது இந்த ஹெல்மெட்டில். அதே மாதிரி இதோட வென்டிலேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே ரெண்டு கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஃபேஸ் முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ப்ரொடெக்ஷனுக்காக இதில் வந்து ஏபிஎஸ் மெட்டீரியலுங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஎஸ்எஸ் சர்டிஃபிகேட்டும் இருக்குது. அது போக வந்து யூரோப்பியன் சர்டிஃபிகேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கிற ஸ்பாய்லரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் இன்டேக் பண்ணி வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். அதோட டிசைனும் பார்த்தீங்கன்னா போலி கார்பனேட் மெட்டீரியல்லாம் அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க, கிளியர் அண்ட் ஸ்மோக் கொடுத்துருப்பாங்க. நம்மளதில் இருக்கிறது வந்து ஸ்மோக் தான். சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெல்மெட். கிட்டத்தட்ட இதோட லாக்கிங் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு டூரிங் ஹெல்மெட் மாதிரி இருக்காது. இதோட சன் வைசரும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆக்சுவலி கொஞ்சம் ஓரளவுக்கு டார்க்காக இல்லாமல் கிளியராக தான் இருக்குது. அதோட பின்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்கி பக்கத்தில் தான் இருக்கும் ஃப்ரெண்டில். ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க இந்த ஹெல்மெட்டில். அதுவும் வந்து உங்களால் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ப்ரீத்திங் கார்டு எல்லாமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இப்போ புதுசு வாங்கினதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அதுவும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதே மாதிரி இதோட சின் கண்டெயின்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃபிட்டாக க்ளீனாக இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு வந்து எம்டிலெலாம் வர மாதிரியான டைட் ஃபிட் வரல. இந்த ஹெல்மெட்டோட கிராஃபிக்ஸ் வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்குது பார்க்கவே. ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாகவும் இருக்குது, ஒரு நியூ டிசைனாக இருக்குது பார்க்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாகவே. ரொம்ப கிராஃபிக்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஹெல்மெட் வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓவராக பிரிண்டடாக இல்லாமல் ஒரு நார்மல் என்ன கரெக்டாக தேவையோ அதை அந்த பிளாக் அண்ட் ரெட் காம்போவில் இதில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.